வணக்கம். வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான விஷயத்தை உருவாக்கும் அதிமுகவில், அவங்களுக்கு நல்லதாக அமையுமா இல்லை கெட்டதாக அமையுமா அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை பார்த்து பயப்படுற கட்சி கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த அந்த தேர்தல் வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த தேர்தல்களையும் பின்வாங்காத ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி சில காரணங்களில் கரெக்டான சரியான காரணங்கள் இருந்து சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஆனால் இப்போது என்ன காரணம், எதுக்காக பின்வாங்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அதிமுகவில் எழுதப்பட்டு தெளிவாக பேசணும்னா அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு 10 தேர்தலில் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது. 43% ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் இருந்த வாக்கு வங்கி இப்போது 21% குறைந்திருக்கிறது. அந்த 21% இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிகவோட வாக்கு வங்கி அங்கே இருக்கிறது. ஸோ அது இருக்கிறது. கிருஷ்ணசாமி அவர் கூட்டணியில் இருந்தார், அந்த வாக்கு இருக்குது. தென் மாவட்டங்கள்லாம் வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அதையெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் குறையும். ஸோ ஒரு பாதிக்கு பாதி அதிமுகவோட வாக்கு குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கிட்டே வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கட்சி தேர்தலில் போட்டியிடுகிற போதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் இழப்பு 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 இப்படித்தான் இன்று நடந்த பாடு கடைசியில் டெபாசிட்டில் இழக்கிற அளவுக்கு, நாம் தமிழரை விட பின்னாடி ஒரு 7 போகிற அளவுக்கு, 7 டெபாசிட் இழக்கிற அளவுக்கு அந்த கட்சி பின்னோக்கி போயிடுச்சு பாராளுமன்ற தேர்தலில். அதனுடைய பிரச்சனைகள் அந்த அதிமுக தொண்டர்கள் இப்போ வீடியோவில் நிறைய சமூக வலைதளங்களில் பேசி அனுப்புகிறாங்க. அந்த வைரலாக இருக்க வீடியோகளில் நிறைய பேர் அதிமுக தலைவர்களை திட்டி அதிமுக தொண்டர்கள் அனுப்புகிறாங்க, கட்சியை விட்டுட்டு போங்க, தலைமை சரியில்லை, இப்படிலாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, பொதுவான மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, பொதுவான அரசியல் விமர்சனம் இப்போ தொலைக்காட்சிகள்லேயே முக்கியமான எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசினவர்கள் கூட உணர்ந்து, இல்லை இந்த தோல்வி பெரிய தோல்வி, இதுக்கப்புறம் அந்த கட்சி ஒன்று சேராவிட்டால் கட்சி அழிந்து விடும் அப்படிங்கிற அளவில் விவாதங்கள்லாம் பேசுகிறாங்க. ஸோ ஒன்று கட்சி தொண்டர்களுக்கு பேச்சை கேட்டு அவர் யோசிக்கணும் தலைமை, இந்த மாதிரி பொதுவான அரசியல் விமர்சகர்கள் சொல்கிற அதையாவது கேட்கணும், இல்லை இந்த பொதுக்குழு ஒன்று இப்போ அமைச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத அதை பேசி அதை எதுவுமே நான் முடிவு பண்ணாமல் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன், கட்சி ஒன்று நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பேசுறது, இது எந்த வகையில் நியாயங்கிறது அது அதிமுக தொண்டர்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நிலைமையில் பார்லிமெண்ட் தேர்தலேருந்து திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை நிப்பாட்டியிருக்கிறார். சரி, விக்கிரவாண்டி தேர்தல் வருது, இப்போ 10 தோல்வி ஆயிடுச்சு. இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் 100% அதிமுக தோத்து விடும் என்பது எல்லோருக்கும் தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும். சரி, தோத்து விடும் என்றால் எப்படி தோத்து விடுவோம் தோத்துருவோம்னு நினச்சா தேர்தலை புறக்கணிச்சிட்டே போகலாமா, அது நியாயமா அப்படின்னா, புது கட்சிகள் புறக்கணிக்கலாம். இதுவரை ஆட்சிக்கு வராத கட்சிகள், புதுசாக வளரக்கூடிய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிக்கலாம், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதிமுக எதுக்கு இந்த தேர்தலை புறக்கணிக்கணும், 40 கட்சி, எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா அம்மா கட்சி, 2 கோடியே 40 லட்சம் உறுப்பினர்கள் உள்ள கட்சின்னா சொல்கிறீங்களே, அப்போ எங்கே அந்த உறுப்பினர்கள்லாம், அவங்களாம் ஓட்டு போடல, போன பார்லிமெண்ட்ல 80 லட்சம் தான் மொத்தமே வாக்கு வந்திருக்கு, எங்கே அந்த உறுப்பினர்கள்? சரி, இதில் எப்படி அப்படிலாம் ஒரு கணக்கு பார்க்கும்போது அப்போ அதிமுக போச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அவ்வளோதான் அதிமுக என்னாச்சு, அந்த தலைவர்கள்லாம் அவ்வளவு கைதேர்ந்த தலைவர்கள், எவ்வளவோ அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அந்த கட்சியிலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, நல்லா யோசிக்க மாட்டிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் உள்ள அதிமுக தான் பின்னணி வாய்ப்புச்சு, அதை ஆதரிக்கிறவங்களாவது அவர்கிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், சரியாக வராதுன்னு பேசுகிறாங்களாங்கிறது தெரியல. தகவல்கள் வருது, திரு செங்கோட்டின் பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணி பேசுகிறாரு, ஆனால் எஸ்பி வேலுமணி அப்படி ஒன்றும் இல்லை, எடப்பாடி கூட தான் பேட்டி கொடுக்குறாரு. ஸோ அந்த
அதிமுக அம்மா அம்மாண்டு கத்துன அதிமுக தலைவர்கள், புரட்சி தலைவர் வாழ்க என்று கோஷம் போட்ட தலைவர்கள், இவ்வளவு காலம் அந்த தலைவர்களை நேசித்த தலைவர்கள், அந்த கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சே அப்படின்ட்டு கொஞ்சம் மனசில் இலகி அவர் எடப்பாடிகிட்ட போய், ஐயா என்னையா இப்படி நிர்வாகம் சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் என்னையா யோசிங்க, ஒன்று சேர்ந்தா தான் இது பண்ண முடியும், ஏன்னா அது ஜாதி ரீதியாகவே அதிமுக பிரிஞ்சிருச்சு. அதுதான் உண்மை. ஜாதி ரீதியாக பிரிஞ்சதும் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவங்க சமுதாய வாக்குகளே போடலை, அதையும் அங்கே அவங்க சமுதாய வாக்குகளே இழந்துட்டாரு. ஸோ தென் மாவட்டம் ஃபுல்லாக முக்குளத்தூர் சமுதாய வாக்கு பிரிஞ்சிருச்சு. இப்படி பலதரப்பட்ட வாக்குகள் பிரிஞ்சு அதிமுக சிதஞ்சு போய் கிடக்கு. சும்மா சமாளிக்கிறதுக்காக வந்து அவ்வளோ வந்து நாங்கள் அந்த 1% ஏறிட்டோம் வச்சுதான் சும்மா சமாளிக்கிறதுக்கு பேசுறது, அது அதெல்லாம் கிடையாது. அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதுதான் உண்மை. சரி, அதில் தான் வீழ்ச்சி. பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு சவாலை எடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நம்ம போட்டியிடுறோம், திமுகவை எதிர்த்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ, 2வது இடமாவது பிடிக்கணும், வாக்கு வங்கியை நிரூபிக்கணும், ஏன் கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக விக்கிரவாண்டியில் 2வது இடம் வந்துடும். ஜெயிக்கிறது கஷ்டம்தான், திமுக வலுவான கூட்டணி அமைச்சிருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்குது, 2வது இடத்துக்காவது போராடலாம்ல. ஆனால் ஒன்று, அவ்வளோ ஈஸியாக 2வது இடமும் வாங்க முடியாது, ஏன்னா பாமக அங்கே நிற்கிது, பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாகிடுச்சு. இன்னொன்று, அந்த கூட்டணி தலைவர் அங்கே வந்து ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்களாக இருக்காங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், பாரதேந்திரன் அவர்கள், சண்முகம் அவர்கள், எல்லாமே ஸ்டார் 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 தலைவர்கள் தலைவர்கள் தலைவர்கள். இப்படி பார்க்கும்போது ஒரு பேனர்லேயே பார்க்க அவங்க போஸ்டரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஆஹா, இது நல்ல புது கூட்டணியாக இருக்கு, எல்லாமே முக்கியமான தலைவர், யார் மேலேயும் பெரிய கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது அந்த தலைவர்கள் மேலே, அந்த கூட்டணி தலைவர் மேலே பெரிய அரசியல் கம்ப்ளைண்ட்டு எதுவுமே இருக்காது. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன செய்யும், சார் இது நல்லா இருக்குது இந்த கூட்டணி, காமனாக யாருக்குமே ஓட்டு போடாமல் புதுசாக இருக்கவங்க கூட அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் அது கெமிஸ்ட்ரி ஒர்க், மக்களுக்கும் கட்சிக்கும் கூட்டணிக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது. அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மாபெரும் வாக்கு வங்கியை பெற்றுச்சு. இப்போ பாமக அவங்க நிப்பாட்டுது, அங்கே வன்னீர் வாக்கு அதிகம். அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கும் பாமகவுக்கும் கடுமையான போட்டி இருக்கும். திமுகவும் ஈஸியாக ஜெயிக்க முடியாது இந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில், கடுமையான போட்டி இருக்கும் பாமகவுக்கும் திமுக. இதில் அதிமுக போட்டிட்டால் தோற்றுரும், 3வது இடத்துக்கு வந்துருவோங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுதான் உண்மை, கண்டிப்பாக 3வது இடம் தான் வரும். நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி இருக்கு தேர்தல் நின்றா. ஸோ இதெல்லாம் உணர்ந்து அவங்க வந்து தேர்தலேருந்து பின்வாங்கியிருக்காங்க. சரி, பின்வாங்கிட்டு அது சரியாக வருமா, விமர்சனம் வரத்தான் செய்யும் கண்டிப்பாக. இதில் இந்த தேர்தலை நின்று 11வது தோல்வி தோத்துட்டாருன்னு சொன்னால் கூட சரி, போட்டிட்டாரு இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்குன்னு ஏதோ ஒரு அங்கே ஒரு 0.5%, 1%, 2% ஏற்றி நாங்கள் இவ்வளோ வாங்கிட்டேன்னு சமாளித்து அரசியல் பண்ணிக்கலாம். அதையும் விட்டுட்டு நாங்கள் தேர்தலில் வேட்பாளரை நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லி அந்த கட்சி பின்வாங்கிற போது பல விமர்சனத்துக்கு அந்த கட்சி உள்ளாகும். தலைமை மீது மேலும் கேள்விக்குறி வந்து விட்டது எல்லாருக்கும், தலைமை தடுமாறுது அப்படிங்கிறது உண்மை. அதிமுகவில் ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இல்லை என்பது உண்மை, கட்சி சிறந்துச்சுருங்கிறது உண்மை. 2வது பழக்கில் 4வது பழந்துருச்சு கட்சி, செங்குத்தா 2வது பழக்கம் 4வது பழந்து ரெட்டலங்கிற அந்த சின்னத்துக்காக தாங்கி நின்று கொஞ்சம் கொஞ்சம் அந்த 20% வரை தூங்கிக்கிட்டு இருக்கு. மற்றபடி அங்கே ஒரு கரஸ்மாட்டிக்கு வேல்யூ உள்ள ஒரு தலைவர் கூட இல்லைங்க, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒருத்தராவது இல்லை. அதான் செங்கோட்டையன் இருக்கார், செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு முழுக்க நல்ல பேர் இருக்கு. அவர் வாக்கு வங்கி அப்படிங்கிற தலைவர் அப்படின்னு சொல்லலை, நல்ல மனிதர், சாஃப்டான ஒரு அரசியல்வாதி, பொறுமையான அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர், அதிமுகவை தீவிரமாக நேசிக்கிறவர் அப்படிங்கிற அந்த பேரும், அரசியல் அனுபவம் மிக்கவர் என்கிற பேரும். இப்போ இடையில இந்த சசிகலா அம்மையார் வந்து சிறைக்கு போனதுலேருந்து எடப்பாடி கட்சியை கைப்பற்றிலிருந்து அவர் கூட யாரையும் கடுமையான வார்த்தைகள் சொல்லி திட்டவே இல்லை செங்கோட்டையன். அவர் ரொம்ப தன்மையான ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கார், எனக்கு உள்ள ஆள் தான். அவர் இதில் முனைப்பை காட்டி சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள், டிடிவி அவர்கள் கூட்டணி வைக்க கட்சியாக தனியாக வச்சுக்கிறேன்னு சொல்கிறார். அது எப்போ வேணாலும் கூட்டணியில் சேர்ந்துக்கலாம், கட்சியில் தான் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அவர் அதிமுக கூட்டணியில் சேரன்றார். அவ்வளோதான், அவர் குறிப்பிட்ட சீட்டை ஒதுக்கிட்டா முடிஞ்சு வச்சு. ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அம்மையாரையும் சேர்த்து திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னெடுத்தால் இந்த அதிமுக ஒன்றிணையவும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது அதை செஞ்சால்தான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா தொடர்ந்து தேர்தலில் நிற்கவே பயப்பட வேண்டியிருக்கும், தோற்றுருவோமோ அப்படின்னு. தோற்றது மட்டும் இல்லை, பணம் செலவு எவ்வளோ நாளைக்கு பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க? தோற்று எத்தனை தேர்தலில் பணத்தை செலவு பண்ணுவீங்க? ஆளுங்கட்சியாக மாறினா தானே நீங்கள் அடுத்து வந்து உங்களை கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எக்கனாமிக்கில் பெருக்கிக் கொள்ள முடியும். அதுவும் இல்லை, ஆட்சியிலையும் இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் வெற்றியும் இல்லாமல் நீங்கள் தேர்தலில் தொடர்ந்து எவ்வளோ நாள் செலவு பண்ண முடியும்? ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் யோசிச்சுட்டு தான் அவங்க இந்த விக்கிரவாணி தேர்தலில் பின்வாங்கியிருக்காங்க. அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அடி, தலைமைக்கு மிகப்பெரிய அடி, பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கும். இது தவறான முடிவு, அதுதான் உண்மை. இது மேலும் பிஜேபி கூட்டணிக்கு, பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்கும். திமுகவை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி. ஏன்னா அதிமுக ஓட்டுகள் அனைத்தும் கண்டிப்பாக ஓபிஎஸ் பிரச்சாரம் பண்ணுவார், டிடிவி தினகரன் பிரச்சாரம் பண்ணுவார். இந்த வாக்குகள் கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்கு மாறும். அதிமுக வாக்குகள் மாறும்போது திமுகவுக்கும் பாமகவுக்கும் பயங்கரமான போட்டி, ரொம்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற முடியாது, ரொம்ப போராடி தான் வெற்றி பெற வேண்டிய சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழலை விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக கொடுத்துருக்கு. பட் அதிமுக வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகும், எடுத்த முடிவு தவறு என்பதுதான் உண்மை. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.